காய்ஸ் எல்லாரும் நான் பேசுறது கேட்குதா? சரி ரைட் ஓகே. இந்த இன்னைக்கு நான் என்ன பைக் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா எபிசட் வர்ஷன் 3, அதாவது ஒரு லாங் டைம் ஓனர்ஷிப் பற்றி எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ பட் அது எடுக்க முடியல, என்னோட அந்த வண்டியோட ஓனர் வந்து எனக்கு வரல. ஸோ ஆனால் நான் ஒரு 2 டேஸ் இந்த வண்டியை ஓட்டினேன். ஸோ எனக்கு இந்த வண்டி எப்படி இருந்தது, ஸோ இந்த வண்டி லாங் ட்ராவலுக்கு எப்படி செட் ஆகும், ஆக்சுவலாக வந்து என்னென்னா இதில் இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா லாங் ட்ராவலுக்கு இருக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது, என்ன எத்தனை கிலோமீட்டர் போகும், அண்டு வண்டி வந்து இதோட டாப் ஸ்பீடு வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதோட ஹை கார்டை வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கார்டு இருக்கும், கார்டை கிளிக் பண்ணுங்கள். அதோட இதை பற்றின முழு டீட்டெயிலும் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டேன், நிமிஷங்கள் நிறைய போகும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ வந்து கம்மி கம்மியாக எடுத்து போகிறனால கம்மி கம்மியாக போட்டிருக்கேன். என்ன பொறுத்தளவில் பார்த்தா இந்த வண்டி வந்து ரொம்பவே ஸ்மூத் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் 200Sங்கிற ஒரு மாடலை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் பைக்கு. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மி தான், பட் அது இப்போ மோர் தென் இது ரெண்டு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பரான இருக்குது. அண்ட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா வண்டியோட பேக் சைடு வந்து ஹைட்டு கம்மி. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஆட்கள் யாரும் வந்து ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி வந்து பேக்கில் அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும் பேக்கில். ஆனால் ஃப்ரண்ட் சைடு நல்ல மஸ்குலர் பெரிய பாடியாக கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் எதிர்பார்க்குற வந்து இது லாங் ட்ராவலுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற சில பேர் ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம் 200Sக்கு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க சரிங்களா. நல்லா பார்த்துங்க, எக்ஸ்ட்ரீம் 200Sக்கு ஒருத்தர் லாங் ட்ராவல் செட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பைக்கை பொறுத்தளவில் வந்து லாங் ட்ராவல் செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அதில் லிக்விட் கூலிங் அண்டு ஏர் ஆயில் கூலிங் அந்த எதுவுமே கிடையாது. கூலிங் சிஸ்டம் வந்து மேபி அதில் இல்லை. கூலிங் சிஸ்டம் இருந்திருந்தாலும் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லாங் ட்ராவல் போகும்போது எல்லா சைடும் வர ப்ராப்ளம்னா அந்த கூலிங் ப்ராப்ளம் தான். ஏன்னா அது வந்து கூலிங் இருந்தால் தான் ஒரு லாங் ட்ராவல் போகும்போது வண்டி வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் இஷ்யூஸ் எதுவுமே வராது, கொஞ்சம் நீட்டாக போகும். இந்த எக்ஸ்ட்ரீம் 200Sல கிடையாது. ஸோ இந்த வண்டியில் அது கிடையாது. பட் இந்த வண்டி லாங் ட்ராவல் ஒர்த்தான்னு கேட்டால் ஒரு கொஸ்டினாக கேட்டீங்க அப்படின்னா 150 to 175 km சரௌண்டிங்கில் நீங்கள் அப் அண்ட் டவுன் கிடையாது, போகிறதுக்கு முன்னே சொல்கிறேன், சரௌண்டிங் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா இது ஒர்த்து தான். ஸோ 300-400,000 km நீங்கள் போகிறத நின்று ஸ்டாப் நிறைய ஸ்டாப்ஸ் எடுத்து தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா ரெகுலராக கண்டினியூஸாக எடுக்க முடியாது. வண்டியோட ஸ்பீடு வந்து நம்ம டாப்பாக ஒரு 80 to 75, 80 அந்த ரேஞ்சில் போனால் மட்டும்தான் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும், இல்லைனா மைலேஜும் கொடுக்காது. வண்டி ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சிட்டியில் ஏதாவது வேலைக்கு போகிறோம் இல்லை நார்மலாக போகிறோம் அப்படின்னா அந்த வண்டி வந்து நல்லாவே ஒர்த்தான ஒரு பைக்கு. எபிசட் வர்ஷன் 3 சரிங்களா. நான் இப்போ நான் சொல்கிறது வந்து எபிசட் வர்ஷன் 3K இருக்கேன். அண்டு இதோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். அண்ட் இது டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஹைவேஸில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அண்ட் சிட்டி வீடியோ வந்து அடுத்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த சிட்டி வீடியோ வரும். சிட்டியில் இது எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு இதை பொறுப்பேன். இப்போ ரொம்ப அதிக மெஜாரிட்டியாக அந்த வண்டி ரொம்ப சேல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஃபேமஸான, ஏன்னா எபிசட் வர்ஷன் 2 and வர்ஷன் 1 ரிப்பீட்டட் வர்ஷன் எஸ் அண்ட் சூப்பரான பைக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த போட்டியாக இந்த எபிசட் வர்ஷன் 3 ஒன்று வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வண்டி வந்து பிக்கப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பழைய வண்டி நான் ஓட்டும்போது ரொம்ப திணறி இழுப்பேன், ஏன்னா என் வெயிட்டுக்கு வந்து ரொம்ப திருக்குவேன். இந்த வண்டி அப்படி கிடையாது, நல்லா ஒரு பிக்கப் இருக்குது. ஸோ சூப்பர். அண்ட் சிட்டியில் போகிறத அடுத்தது பாருங்கள். ஓகே, அடுத்த சிட்டியில் போகிறத வந்து பாருங்கள். சிட்டியில் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படிலாம் கன்சிட் பண்ணுறது, வண்டி நல்ல ஒரு இது இருக்குது. அண்டு இந்த வண்டியோட ரிவ்யூ கார்டும் நான் மேலே கொடுத்துருக்கேன், அதோட டாப் ஸ்பீட் கார்டும் மேலே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இன்னொரு விஷயம், மறக்காம இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. ரெண்டாவது என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னோடய அன்பார்ந்த ஒரு நன்றி. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வீடியோ போட முடியாதோ, சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டாங்க எதுக்கு போட்டு போடணும்னு என் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்பவே எனக்கு டிஸ்கிரைப் பண்ணாங்க. நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஒரு என்கரேஜ். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கூட எனக்கு நல்ல இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ ஓகே, இன்னும் நான் லைக் போடுங்க, லைக் போட இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து சிட்டியில் போகிறத பார்ப்போம். வீடியோ ஆஃப் பண்ணிடுறாத. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு வண்டி, இது பழைய கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கான் அண்டு 7000 km வரைக்கும் ஓட்டியிருக்கான்.
வண்டியை பொறுத்தளவில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஓட்டிட்டு வந்தேன், ஆண்டு ரெண்டு நாள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வண்டியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, அண்டு நல்ல ஒரு பெரிய பாடியாக தெரியுது உங்களுக்கு. ஏபிஎஸ் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ஏபிஎஸ் இருக்கான்னு இருங்க காட்டுறேன். பேக்கில் ஏபிஎஸ் கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் ஒன்லி சிங்கிள் ஏபிஎஸ் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு டேங்க்கு ஃப்ரண்ட்லலாம் பெரிய லெவலில் இருக்குது, ஆனால் பேக்கில் ஹைட்டு கிடையாது. ரெண்டு வெயிட்டான அளவுக்கு வந்தீங்கன்னா பொதுக்குன்னு அமைங்க வெறும் வண்டி கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டு அடிச்சிக்க முடியாது, மற்ற வண்டியை விட அது சூப்பராக இருக்குது. அது போக என்ன பொறுத்தளவில் நல்லா தான் இருக்குது, ஆனால் லிக்விட் கூலிங் சிஸ்டம் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. லாங் ட்ராவல் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், அதாவது இது வந்து சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் என் கூட வந்தவர் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏன்னா உண்மை தான். ஏன்னா சில விஷயங்கள் வந்து சிலவர் ஷேர் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜ் டிசன் சொல்ல முடியும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் இதோட ரிவ்யூ வீடியோ வந்து கார்டு கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே தான்.